ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சூப்பரான ஹோம் பேஸ்ட் பிஸ்னஸ்ஸை பற்றா பார்க்க போகிறோம் இந்த தொழிலை இருந்து செய்கிறீங்கன்னா வாரம் வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சாயிரம் வரைக்கும் சம்பாதிக்கலாம் இந்த தொழில் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா கிராமத்து சைடில் இருக்கிற பெண்களுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும் மிஷின் வாங்கணும் தயாரிக்கிற வேலை அதிகமாக இருக்கும் முதலீடு அதிகமாக பண்ணணும் இப்படி எதுவுமே இல்லை எல்லாராலேயும் செய்யக்கூடிய எளிமையான தொழில் இன்னும் இந்த தொழிலோட ஃபுல் டீட்டில் பார்க்கறது முறை இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணனா கேட்டு சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கிங்க அப்போ தான் நாங்கள் ஷேர் பண்ணுற எல்லா வீடியோ உங்களுக்கு மிஸ் பண்ணாமல் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ நம்ம பார்க்க போகிற தொழில் என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே யூஸ் ஆகக்கூடிய ஒரு சூப்பரான தொழிலை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த தொழில் என்ன பார்த்தீங்கன்னா மூலிகை செடியை பற்றி தான் இங்கே நிறைய மூலிகை செடி வந்து இருக்குது அது ஒவ்வொன்றுத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மருத்துவ குணமும் இருக்குது இப்போ தூதுவல்ல கற்பூரவல்லி துளசி இப்படி நிறைய செடி இருக்குது இந்த மாதிரி மருத்துவ குணம் இருக்கிற செடியை நம்ம பறிச்சிட்டு வந்து காய வச்சு அப்படியே கூட நம்ம சேல்ஸ் பண்ணலாம் இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா பவுட்ரு பண்ணி சேல்ஸ் பண்ணலாம் இந்த தொழில் பண்ணவும் பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து அதிகம் பேர் இப்போ வந்து மூலிகை செடி வந்து பார்த்து பார்த்து வாங்கி அதை வந்து இருக்காங்க நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்போனா இந்த தொழிலில் வந்து லாபம் வந்து எடுக்கலாம் இதை எப்படி ஒரு பிஸ்னஸ்ஸாக செய்யலான்ட்டு இப்போ வந்து ஃபுல் டேட்ல வந்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த தொழில் ஆரம்பிக்கிறீங்கன்னா என்னென்ன சான்றிதழ் தேவைன்னு பார்க்கலாம் இந்த பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் சம்மந்தமான தொழில் அதனால் எஃப்எஸ்எஸ்சி சர்டிஃபிகேட் வந்து கண்டிப்பாக வந்து எடுத்துக்கணும் அடுத்து எவ்வளோ முதலீடு பண்ணணும்னு பார்க்கலாம் ரெடி பண்ண மூலிகை பவுடர் பேக் பண்ண பேக்கிங் பவுச்சு சீலிங் மிஷின் இதெல்லாம் வாங்குது பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் ஒரு ரெண்டாயிரம் வரைக்கும் நம்ம முதலீடு பண்ணால் போதும் எந்த மூலிகை செடி எடுக்கிறீங்களோ அதோட இலையை பறிச்சுட்டு வந்து நம்ம சுத்தம் செஞ்சுட்டு மூலிகை இலையை வந்து நிழலில் வந்து காய வைக்கணும் வெயிலில் வந்து காய வைக்கும் போது பார்த்தீங்கன்னா அதோட மருத்துவ குணம் வந்து எல்லாமே வந்து போயிடும் அதனால் நீங்கள் நிழலில் தான் கை வைக்கணும் நல்லா காய்ஞ்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்பாக பேக்கெட்டில் வந்து பேக் பண்ணி நம்ம வந்து சேல்ஸ் பண்ணலாம் பேக் பண்ண பார்த்தீங்கன்னா நீங்கள் எண்ணெய் மூலிகை செடி வந்து அந்த மூலிகை செடியோடைய இமேஜ் அதால வந்து என்னென்ன குணம் கிடைக்குதுன்ட்டு இப்படி எல்லாமே நீங்கள் வந்து ஒரு டீட்டெயிலாக நீங்கள் எடுத்துகிட்டு பேக்கெட் மேலே ஓட்டி நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் பவுட்ரு படி நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம் மூலிகை அடி எடுக்கிறீங்கன்னா நிறைய இருக்குது துளசி கற்பூரவல்லி முடக்கத்தா தூதுவலை வல்லாரை அடைத்தொடனும் இப்படி வந்து நிறைய இருக்குது உங்களுக்கு எந்த மூலிகையை வந்து நீங்கள் ஈஸியாக கிடைக்குதோ அதை நீங்கள் வாங்கி பிஸ்னஸாக செய்யலாம் இந்த தொடரில் பண்ணுறீங்கன்னா எவ்வளவு வருமானம் கிடைக்குதுன்னு பார்க்கலாம் ஐம்பது கிராம மூலிகை பொடி ரெடி பண்ணுறீங்கன்னா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தயாரிக்கிற செலவு வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ரூபா தான் ஆகுது ஆனால் நீங்கள் மார்க்கெட்டில் சேல்ஸ் பண்ணுறீங்கன்னா நூறுரூபா வரைக்கும் ஐம்பது கிராம் மூலிகை பவுடரை வந்து சேல்ஸ் பண்ணிக்கலாம் எல்லா மூலிகையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து ஒரு கிலோ சேல்ஸ் பண்ணுறீங்கன்னா ரெண்டாயிரூபா வரைக்கும் வருமானமும் எடுக்கலாம் இதில் நீங்கள் ஒரு நாளைக்கு எவ்வளவு மூலிகையில் சேல்ஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு வந்து வருமானம் வந்து கிடைக்குது ரெடி பண்ண மூலிகையில் மூலிகை பவுடர் வந்து பார்த்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா நாட்டு மருந்து கடையில் மருந்து கடையில் ஆன்லைனில் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் சூப்பர் மார்க்கெட்லாம் வந்து சேல்ஸ் பண்ணிக்கலாம் இந்த தொழில் வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாகவே இருக்குது வீட்டிலே இருந்து முதலீடு அதிகமாக இல்லாமல் இந்த தொழிலை வந்து சூப்பராகவே செய்யலாம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் சிறப்பு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கேட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க